நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். ஜெயலலிதா உடன் நகமும் சதையுமாக இருந்த ஒருவர், ஜெயலலிதா தொடர்புடைய விஷயங்கள் என்றால் ஜெயலலிதா பேரை கேட்ட உடனே கூட தலைத்தெறிக்க ஓடுகின்ற நிகழ்வு தமிழகத்தில் அரங்கேறியிருக்குது. ஜெயலலிதாவுடன் கருத்து மோதலும் சரி, அரசியல் ரீதியாகவும் மாறுபட்டு இருந்தவர்கள் கூட ஜெயலலிதா நலன் சார்ந்து சில விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. ஆனால் ஜெயலலிதா உடனே வந்து பார்த்தீங்கன்னா 32 வருடங்கள் இணைந்து வாழ்க்கை நடத்திய சசிகலா ஜெயலலிதா பேரை கேட்டவுடனோ, அல்லது ஜெயலலிதா தொடர்புடைய வழக்கோ, அல்லது ஜெயலலிதா தொடர்புடைய திட்டங்களோ, அல்லது ஜெயலலிதா தொடர்புடைய ப்ராப்பர்ட்டியோ எதுவாக இருந்தாலும் சசிகலா தலை தெறிக்க ஓடி போய் மறைந்து விடுகின்றார்கள், கருத்து தெரிவிப்பதே கிடையாது. இதையெல்லாம் நினைத்து ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சசிகலா ஜெயலலிதாவுடைய நலனுக்காக வாழ்ந்தாங்களா, இல்லை ஜெயலலிதாவை தன்னுடைய நலனுக்காக சசிகலா பயன்படுத்தி கொண்டார்களா, இல்லை இருவருடைய பரஸ்பர நலனுக்காக இருவரும் உயிராக இருக்கும்போது இணைந்து வாழ்ந்தார்களா என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாங்கப்பா, அதை தாண்டி மற்றபடி ஒன்றும் கிடையாது, எப்போ பார்த்தாலும் அக்கா அக்கான்னு சொல்லுவாங்க. இனி அக்காவுடைய திட்டத்துக்கும் இங்கே அக்காவுடைய பெயருக்கும் நிறைய அவப்பெயர்கள் ஏற்படுத்திட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள். அவங்க திட்டத்தெல்லாம் இருட்டடிப்பு செய்கிறாங்க, ஆனால் சசிகலா வாய் திறந்தே பேசலை. அப்போது சசிகலா ஜெயலலிதா மேலே பற்றா, இல்லை அதிமுகவை எப்படியாவது ஜெயலலிதா கூடவே இருந்து கைப்பற்றி விட வேண்டும், ஜெயலலிதாவுக்கு பின்பாக அப்படின்னு நினைத்தாங்களா என்பது நமக்கு தெரியல. அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன மாதிரியான வியாதிகள் உடல்நிலையில் இருந்ததோ அத்தனை வியாதியும் சசிகலாவுக்கும் இருந்தது. கூடுதலாக சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா விபத்திலும் சிக்கினார்கள். அதனால் ஜெயலலிதா விட சசிகலா கூடுதலான உடல் உபாதைகள் இருக்கிறது. தன்னுடைய உடல்நிலையை பராமரித்த சசிகலா ஜெயலலிதாவுடைய உடல்நிலையை பராமரிப்பதுக்கு அறிவுறுத்துறாங்களா, ஸ்வீட் கேட்டா கொடுப்பேன், குழந்தை போல விளையாடுவாங்க, அவங்க என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுப்போம், என்கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் பரிமாறிக்குவாங்க, நான் சொல்கிறது தான் முடிவாக இருக்கும், அரசியல் முடிவிலிருந்து அந்தரங்க வாழ்க்கை வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் என்ன தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிற சசிகலா ஏ ஜெயலலிதாவுடைய நலன் சார்ந்த விஷயங்களை சொல்ல மறுத்துட்டாங்க. தன்னை காத்து கொண்டவர்கள் ஜெயலலிதாவையே காக்கலை அப்படின்றத அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. நாம் கடந்த காலங்களை பற்றி பேச போகிறதில்ல, இப்போ நிகழ்காலத்தில் ஜெயலலிதாவுடைய திட்டங்கள் இருட்டழிப்பு நிகழ்கிறது என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் ஏ ஜெயலலிதா உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் அரசியல் களத்திலும் சரி, பதவிக்காக இருந்தாலும் சரி, போய்ஸ் கார்டனில் இருந்தாலும் சரி, திரும்பியே பார்க்காத தினகரா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் தினகரன் சுற்றி சுற்றி துரத்தி துரத்தி அடித்தார்கள். ஆனால் அந்த தினகரன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய திட்டங்கள் இருட்டழிப்பு நிகழ்கின்ற பொழுது எதிர்த்து குரல் கொடுக்கின்றார். உலகிலேயே எங்களை விட அரசியல் நாகரிகம் தெரிந்தவர்களும் அரசியல் பண்பாடு கற்றவர்களும் யாரும் இல்லை என்று காட்டிக்கொள்ளுகின்ற தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சைதாப்பேட்டையில் அம்மா உணவகம் உடைக்கின்ற பொழுதும் சரி, சேலத்தில் அம்மா கிளினிக் தாக்குதல் உருகின்ற பொழுதும் சரி, முதலாவதாக களத்தில் இறங்கி கட்சிக்காரங்களை நீக்கினார். ஆனால் மதுரையில் ஜெய் ஹிந்துபுரம் அந்த இடத்துல அம்மா உணவகத்தினுடைய பெயர் பலகையில் கலைஞர் படமும் இடம்பெற்றிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த அம்மா உணவகத்தை அப்படியே மூடிவிட்டு அதற்கு பிறகு கலைஞர் உணவகம் என்று கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இப்போ நடைபெறுகிறது. அதற்கான ஆரம்ப அறிகுறியானது இப்போ நல்லாவே தெரியுது. சத்தம் இல்லாமல் ஜெயலலிதா திட்டங்கள் அத்தனையும் திமுக ஆனது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கைவிடுகிறது. இது சரி கிடையாது, மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, தயவு செய்து தவறு செய்யாதீங்க அப்படின்னு தினகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டமான அறிக்கை விட்டிருக்கின்றார். ஆனால் ஜெயலலிதா கூடவே இருந்த சசிகலா இந்த அம்மா உணவகம் அம்மா கிளினிக் பற்றி ஏன் வாய் திறக்கலை? ஏன்பா அவங்க இது மட்டுமா வாய் திறக்கலை? கொடநாடு கொலை விவகாரம் பற்றி கொடநாடில் என்ன இருந்தது, அது யார் யாருடைய அந்தரங்க ஃபைல்லாம் அதில் இருந்தது, அந்த ரகசியங்கள் யார் யாருக்கு தெரியும்? கொடநாடில் இருந்த சசிகலா வாய் திறந்து சொன்னாங்களா? சரிப்பா, கொடநாடு விஷயத்தில் வாய் திறந்தா அந்த வழக்கில் நாமளும் சிக்கிடுவோம், அமைதியாக இருப்போம் அப்படின்னு சசிகலா நினைத்தாலும் இந்த போய்ஸ் கார்டனானது ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் மற்றும் மகனுக்கு போய் சேர்ந்தது கோர்ட்டு தீர்ப்பு மூலமாக. அப்படிலாம் போகக்கூடாது, நான் கூட வாரிசாக இருக்கலாம் என்று சொல்லி தடுத்து நிறுத்தியிருக்கலாம். இல்லை என்றால் ஜெயலலிதா அவர்கள் வந்து திரைத்துறை மூலமாக அவங்க அம்மாவுக்காக வாங்கி கட்டினது, அது நினைவிலமாக மாற்றுறது தப்பு கிடையாது என்று தன் சார்பிலும் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கலாம். ஆனால் சசிகலா ஜெயலலிதா வீடு பற்றியோ கொடநாடு பற்றியோ அல்லது
ஆறுமுகசாமி குழு பற்றியோ வாய் திறக்கவே இல்லை. சசிகலா மீது ஆறுமுகசாமி குற்றச்சாட்டு வைக்கலாம், அதில் கூட ஒதுங்கி நிற்கலாம். ஆனால் அம்மா கிளினிக் என்பது எடப்பாடி பழனிசாமி தொடங்கினது, நான் வாய் திறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அம்மா பேரில் தானே தொடங்கினாரு. ஜெயலலிதாவுடைய ஆட்சியை தானே எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்துட்டு போனீங்க. இப்போ நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்கிறார், தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அம்மா கிளினிக்கு, அந்த பெயரை போய் நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் என்ன நிகழ்ந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அம்மா கிளினிக் என்ற ஒரு புதிய முறையை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கினார். அங்கே ஒரு மருத்துவர் அவருக்கு உதவியாக இன்னொரு செவிலியரும் பார்த்தீங்கன்னா போட்டாங்க. திமுக ஆட்சி வந்த பிறகு அம்மா மினி கிளினிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மூடிட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க திமுக தரப்பிலிருந்து, கட்டமைப்புலாம் எங்கே சாமி இருக்குது, அப்புறம் எதுக்கு அம்மா மினி கிளினிக்கை வச்சுருக்கணும், சும்மா பாத்ரூம்லாம் போய் அம்மா கிளினிக் என்று போர்டை வச்சுட்டு எந்த ஒரு கட்டமைப்பு இல்லை, ஆட்களும் நியமிக்கலை, அதை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு திமுக தரப்பிலிருந்து அம்மா மினி கிளினிக் மூடுறதை பற்றி சொல்கிறாங்க. இந்த மினி கிளினிக்கை பற்றி எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் அதை தாண்டி தினகரனும் என்ன சொல்கிறாங்க, அம்மா மினி கிளினிக்கை பேரை மாற்றிட்டீங்களே அப்படின்றாங்க. அதுக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாரு, யோ கிளினிக்கே இல்லைப்பா, அப்புறம் நாங்கள் ஏன் பேரை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யார் சொல்கிறது உண்மை அப்படின்றது உங்களுக்கு விளங்கணும் இல்லையா, நானே சொல்கிறேன். அதாவது அம்மா மினி கிளினிக் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி அங்கே வேலைக்கு ஆட்கள்லாம் போட்டார். அங்கே இருக்கின்ற ஆட்கள் எல்லாம் எடுத்து திமுக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வீடு தேடி மருத்துவம் என்ற திட்டத்துக்கு அவங்களை அழைச்சிக்கிட்டாங்க. அப்புறம் அம்மா மினி கிளினிக் எங்கே இருக்க போகுது, அதனால தான் சொல்கிறாங்க வீடு தேடி மருத்துவம் என்ற பெயரை கொண்டு அம்மா மினி கிளினிக்கில் இருந்த ஆட்களை எல்லாம் அதில் போட்டிங்க, அப்போ பெயர் மாற்றின மாதிரி தானே, நாங்கள் தானே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மினி கிளினிக்கு ஆட்கள்லாம் நியமித்தோம், அந்த மருத்துவர்களும் அந்த செவிலியர்களும் எங்கே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் அதுக்கு தினகரெல்லாம் கேட்குறாங்க. ஸோ மக்கள் நலன் தாழ்ந்த பல திட்டங்களையும் திமுக மூடுகின்ற பொழுது சசிகலா வாய் திறக்காமல் இருக்காங்களே, ஏன் ஜெயலலிதா பேரை கேட்டாவே எப்படி இருக்குது சசிகலாவுக்கு பதிலை சொல்லாம இல்லையா. இதுவரைக்கும் ஜெயலலிதா தொடர்புடைய எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சரி, அதனை தாண்டி அவங்க திட்டமாக இருந்தாலும் சரி, திமுக இழுத்து மூடுவதோ அல்லது பெயர் மாற்றம் செய்வதோ அல்லது புதிய திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டத்தையே மறைப்பதாக இருந்தாலும் சரி, சசிகலா பேசின மாதிரி தெரியல. அதனால தான் ஜெயலலிதா பேரை கேட்ட உடனே சசிகலா ஏன் தலை தெறிக்க ஓடுறாங்க அப்படின்ற கேள்வி இங்கே எழுகிறது. அதனை தாண்டி இங்கே சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் கடைசி 2016 தன் நலன் சார்ந்து யாரெல்லாம் சிந்திப்பாங்களோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளராக போட்டாங்க, அவங்கள் பெரும்பான்மையாக வெற்றியும் பெற்றார்கள். ஆனால் இயற்கை மேலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிறை தண்டனை வாங்கி தந்தது. அந்த சிறை தண்டனை மூலமாக 10 வருடம் அரசியல் களத்தில் சசிகலா கிடையாது. எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய ஆதரவாளராக மாற்றி வைத்திருக்கின்றார். இப்போ சசிகலாவுடைய எண்ணம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசுவேன், பன்னீர்செல்வத்தை கூட எதிர்த்து பேசுவேன், தினகரன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட சண்டை போட்டுருவேன், ஆனால் ஒருபோதும் சரி திமுகவை மட்டும் எதிர்த்து நான் பேச மாட்டேன். ஏன்னா என்னை விட எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக நல்லாவே குடைச்சல் கொடுக்குது. அப்போ திமுகவை எதிர்த்து நான் குரல் கொடுத்து விட்டால் அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு நான் ஆதரவாக இருந்ததாக போயிடும். அதனால ஜெயலலிதாவோட திட்டங்களை புறக்கணித்தா என்ன, ஜெயலலிதா வழக்காக இருந்தால் என்ன, ஜெயலலிதா மரணம் பற்றியான வழக்காக இருந்தால் என்ன, கொடநாடு வழக்காக இருந்தால் என்ன, அதனை தாண்டி ஜெயலலிதா அவர்களை யார் அவதூறாக பேசினால் என்ன, அதையெல்லாம் கண்டித்துலாம் அறிக்கை விட மாட்டேன். நானே தலைவரியா, மழை வெள்ளத்துக்கு மக்களுக்கு ஏன் நலத்திட்ட உதவிகளை கொடுக்கல அப்படின்னு நான் திமுக கேட்பேன். தீபாவளிக்கு போய் திரும்பி வராங்க பாரு மக்கள், அவங்களுக்கு பஸ்ஸை விட்டு பாதுகாப்பாக சென்னையில் வர வைத்து அவங்களுக்கு உரியதை செய்யணும் அப்படின்னு திமுக கிட்ட கேட்பேன். ஆனால் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் மூடு விழா நடத்திக்கிட்டு இருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு சசிகலா மட்டும் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை யாராவது ஜோசியத்தில் சொல்லியிருப்பாங்களோ, நீங்கள் ஜெயலலிதா என்ற பெயரை மீண்டும் மீண்டும் தூக்கி பிடித்தீர்கள் என்றால் அவ்வளவுதான், அதனால் உங்களுக்கு ஒத்து வராது, எப்படியாவது போட்டோம், நீங்கள் தனி ஆவர்த்தனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால் ஜெயலலிதா பேருக்கு களங்கம் விளைவித்தாலும் சரி, ஜெயலலிதா திட்டங்களை புறக்கணித்தாலும் சரி, சசிகலா வாய் திறப்பதே கிடையாது. ஆனால் கேட்டால் மட்டும் அக்காவுடைய கனவு ஆட்சியை கொண்டு வருவோமா, புரட்சி தலைவருடைய ஆட்சியை கொண்டு வருவோமா, கொடியேற்றுவோமா, பொதுச்செயலாளர் என்ற கல்வெட்டு வைப்போமா, தொண்டர்கள் அத்தனை பேர் எங்கிட்ட தாங்கிறாங்க தெரியுமா, மொத்தத்தில்
அதிமுக, அதிமுக தொண்டர்கள், அதிமுக நிர்வாகிகள் இந்த மாதிரி ரெட்டல என்ற ஒரு சின்னம் கொண்டு இனி திமுகவை எதிர்ப்பதற்கு யாருமே இருக்கக்கூடாது. அவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழிச்சு தள்ளணும். அதன் மூலமாக நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி, அந்த கூட்டத்தை திமுக தான் ஒழிக்கும். நாம் அவங்களுக்கு ஆதரவாக மறைமுகமாக இருப்போம் என்று சொல்லி காய் நகர்த்தல் செய்வது போல இருக்கிறது. வெயிலில் தாகம் தணிப்பதற்காக பேருந்து நிலையங்களிலும் சரி பேருந்திலும் சரி 10 ரூபாய்க்கு அம்மா குடிநீர் இருந்தது. புரியுதா? தவித்த வாய்க்கு தண்ணீர் தருவது புண்ணியம். அந்த திட்டங்கள் கைவிடப்பட்டிருக்கிறது. இதுக்கு சசிகலா பேசவே இல்லை. அப்புறம் என்னங்க ஜெயலலிதாவுடைய ஆட்சியை இந்த சசிகலா கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் அதிமுக இவங்க கைப்பற்றுறது. திமுகவுடைய மனம் நொந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா திட்டத்துக்கும் பிரச்சனை வருகின்ற பொழுது வாய் திறக்கலை அப்படின்னு அரசியல் விமர்சனம் சொல்கிறாங்கப்பா. நான் சொல்லலை. சசிகலா இதை பார்த்தாவளாவது ஜெயலலிதா திட்டங்களை ஏன் முடக்கிறீங்க அப்படின்னு குரல் கொடுத்தால் நன்றாக இருக்கும். ஒரு பெண் கொண்டு வந்த திட்டம் தாய் உள்ளத்தோடு சசிகலா அவர்கள் ஏன் மூடுறீங்க அப்படின்னு கேட்டால் அதிமுக தொண்டர்கள் கூட சசிகலா பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வாய் மூடி மௌனித்திருப்பது சசிகலாவுக்கு தான் ஆபத்து. நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்தி.